நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலிருந்து ஏபிஆர் ரவிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் 100 இன்ஜின் செய்கிறோம். இதில் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுங்க. இதை நிறைய பேர் வந்து நம்ம வந்து நோட் பண்ண மாட்டேங்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு புஷ் போட்டிருக்குங்க. இதில் ஹெட்டில் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். சின்ன கம்ப்ளைண்டில் இது நிறையா வண்டியிலே பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஹெட்டு வந்து வேலை செஞ்சு போடுவோம். வால்வு உங்களுக்கு கேம் சாஃப்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி போட்டு சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆகாது. நாய்ஸ் ஒரு ஸ்லோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா டிக்கி 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 டிக்கின்ட்டு ஒரு நாய்ஸ் வரும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் இருக்கு. சைடு ஷேக் வருங்க. அதாவது உள்ளே வெளியேங்கிறது நார்மல், ஆனால் வந்து இது வந்து சைடு ஷேக் வருதுங்க. இதனால் என்னென்னா நம்ம வால்வு வந்து எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் ஆகாது. நம்ம வந்து மேக்ஸிமம் ரோக்ராமு கேம் சாஃப்ட்டு எல்லாமே புதுசு போட்டுமே இந்த கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் ஆகாது. இது என்னென்னா இப்போ ஹெட் அசம்பிளியாக ஆர்டர் போட்டு இப்போ மாற்றுறங்க. இது ஹெட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்எல் 100, அதாவது கிக் ஸ்டார்ட் மாடல் வண்டியுடைய ஹெட் அசம்பிளிங்க. இது வந்து 3,299 வருது. வெளியிடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. ரோக்ராமு கேம் சாஃப்ட்டு ஸ்பார்க் ப்ளக்கு முதல் கொண்டுமே வந்துடுது. நீங்கள் வந்து வாங்கி அப்படியே ஃபிட் பண்ணால் போதும். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ரோக்ராமு கேம் சாஃப்டெல்லாம் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ரோக்ராம் பூஸ் போட்டாலும் சரி கேம் சாஃப்ட் பூஸ் போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து அரெஸ்ட்டே ஆகாது. ஹெட் அசம்பிளியாக மாற்றும் போது உங்களுக்கு வந்து எந்த நாய்ஸும் வராது. வண்டி வந்து ஷோரூம்லேருந்து எப்படி வருதோ அதே சேம் சவுண்டு வருங்க. நன்றி நண்பர்களே. கோவையிலேருந்து ஏபிஆர் ரவிங்க.